வணக்கம். செல்வகுமாரின் சூரியனின் குத்துக்கதிர் ஏப்ரல் 10 நாளை புதன்கிழமை 12:12, அதாவது மதியம் நண்பகல் வேளையில் சூரியனின் குத்துக்கதிர் விழக்கூடிய இடம் எது, நிழல் இல்லாத பகுதி எது? நாளை நண்பகலிலே தமிழ்நாட்டிலே நிழல் இல்லாத மாவட்ட பகுதி எது? ஆய்வறிக்கை. அதாவது சூரியனின் குத்துக்கதிர் கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியில் வடக்கும் தெற்குமாக பயணித்து கொண்டே இருக்கும். பூமியானது 23 டிகிரி சாய்ந்து தன்னைத்தானே சுழன்றுகின்ற காரணத்தாலும், 23 டிகிரி சாய்வாக தன்னைத்தானே சுழ்ந்து கொண்டு சூரியனை நீள்வட்ட பாதையில் சுழன்ற காரணத்தினாலும், சூரியன குத்துக்கதிர் விழக்கூடிய இடம் ஜூன் மாதம் 21 தேதி கடக ரேகையிலும், செப்டம்பர் மாதம் 21 தேதி வடக்கிலிருந்து தெற்காக வந்து நிழலடுக்கோட்டிலும், டிசம்பர் 21 அது மகர ரேகையிலும் விழும். பிறகு வடக்கு நோக்கி பயணிக்க தொடங்கி மார்ச் 21 நிழலடுக்கோட்டிலும், ஜூன் 1 மீண்டும் வட இந்தியாவின் பகுதியாகிய கடக ரேகையும் அடையும். அதன் வழியில் மார்ச் 21 நிழலடுக்கோட்டை அடைந்த சூரியனின் குத்துக்கதிர் வடக்கு நோக்கி வந்து இன்று, அதாவது ஏப்ரல் 9 செவ்வாய்க்கிழமை குமரி முனையை தொட்டு, குமரி முனையை ஒட்டியுள்ள பகுதிகளில், நாகர்கோவிலுக்கு தெற்கே உள்ள பகுதிகளில் இன்று நிழல் இல்லாத பகுதி சூரியனின் செங்குத்துக்கதிர் 90 டிகிரி நேராக விடக்கூடிய பகுதியாக அமைந்தது. நாளை ஏப்ரல் 10 விடக்கூடிய இடத்தை பார்ப்போம். நாளை பார்த்தீங்கன்னா சூரியனின் குத்துக்கதிர் விடக்கூடிய இடம், அதாவது திருச்செந்தூர் பகுதிக்கு அருகே சூரியனின் குத்துக்கதிர் மையமாக வைத்து, அதாவது உடன்குடி, சாத்தான்குளம், திசையன்குலை, உவரி, மேலும் வள்ளியூர், நாங்குநேரி, ஆரல்வாய் மொழி போன்ற பகுதிகளுக்கும், அதற்கு வடக்கு புறமாக, அதாவது காயல்பட்டினம், ஏரல் மற்றும் நாசரேத், ஸ்ரீவைகுண்டம், அதற்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய களக்காடு போன்ற நாங்குநேரி உள்ளிட்ட பகுதிகளை மையமாக வைத்து இந்த சூரியன் குத்துக்கதிர் பயணிக்கும். மேலும் மேற்கே பார்த்தீங்கன்னா அதற்கு மேற்கே நாங்குநேரிக்கு மேற்கே களக்காடு, அப்படியே பார்த்தீங்கன்னா ஆரல்வாய் மொழி, அதே போல் தக்கலை, மார்த்தாண்டம், குலசேகரம் பத்மநாதபுரம், திருப்பரப்பு, தொட்டிப்பாறை, மேலும் அதே போல் அப்படியே பூவாறு, விழிங்கம், கொல்லங்கோடு, திருவனந்தபுரம், அதே போல் பொன்முடி பகுதிக்கு தெற்கே அகசியமலை, மேலும் அம்பாசமுத்திரம், இந்த பகுதிக்கு தெற்கே உள்ள களக்காடு, நாங்குநேரி, வள்ளியூரை மையமாக வைத்து இந்த சூரியன் குத்துக்கதிர் பயணிக்கும். ஆகையினால் நாளை நிழலில்லாத பகுதி என்பது, நாளை 12:15 வரைக்கும், 12 மணி முதல் 12:15 வரைக்கும் மையமாக வைத்து நாங்குநேரி மற்றும் வள்ளியூர் இடைப்பட்ட பகுதி தொடங்கி கடலோரம் திருச்செந்தூர் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதியில், அதாவது உடன்குடி, சாத்தான்குளம், திசையன்விலை, நாசரேத், காயல்பட்டினம், திருச்செந்தூர் மற்றும் ஏரல், ஸ்ரீவைகுண்டம், அதற்கு தெற்கே உள்ளபடி களக்காடு, நாங்குநேரி எல்லாமே திருநெல்வேலிக்கு தெற்கே, திருநெல்வேலியெல்லாம் அடுத்த நாள் தான், அதாவது 11 நாளைக்கு கொஞ்சம் நிழல் விடும் திருநெல்வேலி. அடுத்த நாள் கங்கை கொண்டான் வழியாக அதுக்கு பயணிக்கும் பொழுது, சூரியன் குத்துக்கதிர் பயணிக்கும் போது திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டைக்கெல்லாம் 11 சூரியனின் குத்துக்கதிர் விடுந்து நிழலில்லாத பகுதியே தெரியும். திருநெல்வேலிக்கு தெற்கேயும் நாகர்கோயிலுக்கும் திருநெல்வேலிக்கும் இடைப்பட்ட பகுதியில் நாளைக்கு நிழல் இல்லாத பகுதியாக சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய பகுதியாக இருக்கும் என்பதனால், நாளை சரியாக ஒரு 11 நீங்கள் தயாராகிடுங்க. ஒரு குச்சியை நேர் செங்குத்தாக 90 டிகிரி நேராக வைத்து விடுங்கள். 11 எப்படி இருக்கும் அதோட நிழல், 11 மேற்கு பகுதியில் சூரியனோட நிழல் விழுந்துகிட்டே இருக்கும், அந்த குச்சியோட நிழல் விழுந்துகிட்டே இருக்கும். உச்சிக்கு வந்ததும் அதோட நிழல் பாதத்திற்கு வரும், அந்த குச்சியோட பாதத்துக்கு வரும். சரியாக அந்த 12:15 அந்த குச்சியோட நிழல் குச்சி மீதே விழுந்துடும், தரையில் விழவே விழாது. அதை தெற்கு புறமோ வடக்கு புறமோ விழும், ஆனால் நாளைக்கு கன்னியாகுமரியில் சூரியனோட, அதாவது அந்த குச்சியோட நிழல் தெற்கு புறம் விழும். நாளைக்கு இந்த ஆரல்வாய் மொழியை மையமாக வைத்திருக்கக்கூடிய திருநெல்வேலிக்கும் நாகர்கோயிலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிழல் விழாது. ஆனால் அடுத்த நாள் திருநெல்வேலி பகுதிக்கு அந்த சூரியன் குத்துக்கதிர் சென்றதும் ஆரல்வாய் மொழியில் அந்த குச்சியோட நிழல் தெற்கு புறம் விழும்.
மதுரைக்கு போகணும் திடல் வெளியில் தெற்குப்புறம் விடும், சென்னைக்கு போகணும் நன்றாக சாய்வாக அதோட நிழல் விடும் தெற்குப்புறம். ஆகவே படிப்படியாக இனிமேல் தெற்குப்புறம் நிழல் விடும், வடக்குப்புறம் சூரியனோட ஒளி இருக்கும் மத்திய இடத்துல. எப்பொழுதுமே இதான் பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் கிழக்கு நோக்கி கிழக்கு மேற்கு நோக்கி ஒரு வீடு இருந்துச்சுன்னா வீட்டோட வடக்குப்புறம் இனிமேல் துணி காயப்படலாம், தெற்குப்புறம் நிழல் வந்துடும். இதுவரைக்கும் நீங்கள் தெற்குப்புறம் காயப்பட்டிருப்பீங்க, வடக்குப்புறம் நிழல் வந்துடும். ஆனால் இந்த மே மாதம், சரி இந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் வீட்டோட ரெண்டு பக்கமுமே வெயில் அடிக்கும். மே மாதம் தெற்குப்புறம் நிழல் வந்துடும், வடக்குப்புறம் பிரகாசமாக இருக்கும். மீண்டும் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வடக்குப்புறம் வெயில் இருக்கும், தெற்குப்புறம் நிழல் இருக்கும், வீட்டோட நிழல் இருக்கும். இதுதான் இயல்பு. சூரியனின் குத்துக்கதிர் ஆண்டுக்கு 2 முறை வந்து 2 முறை நிழல் இல்லாத பகுதியாக மாற்றும். இன்னொன்று ஆகஸ்ட் மாதம், ஏன் சார் ஆகஸ்ட் மாதம் குத்துக்கதிர் விழும்போது ஏன் சார் சூரியனோட வெயில் அடிக்கும்போது ஏன் அது சுடவில்லை என்று நீங்கள் கேட்கலாம். மே மாதம் வருது ஆனால் ஆகஸ்ட் மாதம் திரும்பி வருது, அப்போ சுடவில்லை. அதற்கு காரணம் வந்து தென்மேற்கு பருவக்காற்று கேரளா வழியாகவும் அரபிக்கடல் மாநிலங்கள் வழியாகவும் உள்ளே நுழைகிற காரணத்தினால கேரளாவிலேக்கு மழை பொழிந்து விட்டு அல்லது குளிர்ந்த காற்று வருவதன் காரணமாக வெயில் தெரியாது. குளிர்ந்த காற்று தென்மேற்கு பருவமழை காலம் என்பதனால் வெயில் தெரியாது. தென்மேற்கு பருவமழை உண்டு பண்ணக்கூடிய வானிலை அமைப்பு வட இந்தியாவிலே குறைந்தெழுத்த பகுதியை ஏற்படுத்தி இருக்கிற காரணத்தினால சூரியன் குத்துக்கதிர் விழுந்தாலும் அது குளிர்ந்த காற்று பயணிக்கும் என்பதனால் ஆகஸ்டிலே வெயில் தெரியாது. ஆனால் ஆண்டுக்கு 2 கோடை தான், 1 கோடையில் வெயில் தெரியாது, 1 கோடையில் வெயில் தெரியும். அது தமிழ்நாட்டிற்கு ஏப்ரல் மே. புரிந்து கொள்ளுங்கள், இணைந்த இருங்கள். ஆய்வு மனப்பான்மையை அதிகரித்து கொண்டு மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட ஏன் எதற்கு எப்படி என்பதை ஆய்வுகளை தூண்டுவதற்காக அவர்களுக்கு உதவிடுங்கள், அவர்களுக்கு எடுத்து கூறுங்கள், அவர்களின் ஆய்வு மனப்பான்மையை வளருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் நாளை திருநெல்வேலிக்கு தெற்கு, அதாவது ஆரல்வாய் மொழியை மையமாக வைத்து நாகர்கோயிலுக்கும் திருநெல்வேலிக்கும் இடைப்பட்ட பகுதியில் சூரியன் குத்துக்கதிர் விழப்போகிறது. ஆனால் அடுத்த நாள் திருநெல்வேலிக்கு வடக்கு திருநெல்வேலிக்கும் வடக்கே, அதாவது கோவில்பட்டிக்கும் இடைப்பட்ட பகுதியில் விடும். அப்பொழுது அந்த இடத்துல கயத்தாருங்க பகுதியில் விடும், அப்பொழுது அதை பார்க்க தயாராகும். இப்படி ஒவ்வொரு நாளும் சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய இடத்துல நிழலில்லாத அந்த அற்புதத்தை காண ஒவ்வொரு நாளும் மதியத்தில் தயாராக இருங்கள். எந்த பகுதிக்கு எப்பொழுது என்பதை ஆய்வறிக்கையில் கேட்டு இணைந்தே இருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.